பள்ளிக்கணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேற்கு கூவம் சாலையில் புதிய பேருந்து வழித்தடத்தை சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை மாமன்ற உறுப்பினர் சிற்றரசு ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேற்கு கூவம் சாலையில் புதிய பேருந்து வழித்தடத்தை சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தெரிவிப்பதற்காக நமது செய்தியாளர் ஜெகதீஷ் நம்மிடையே இணைந்துள்ளார். வணக்கம் ஜெகதீஷ், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கையை ஏற்று இன்று சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்குட்பட்ட சிந்தாவதிப்பட்டை என்ற பகுதியில் மேற்கு கூவம் சாலையில் புதிய பேருந்து வழித்தடத்தை உதயநிதி ஸ்டாலின் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் மற்றும் இந்த பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைக்கின்றனர். இந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இந்த வழித்தடத்துல பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலையில் இந்த பகுதி மக்கள் இந்த வழித்தடத்துல பேருந்துகள் இயக்கப்பட்டால் தங்களுக்கு வசதியாக இருக்கும், பொதுமக்கள் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று கோரிக்கையை வைத்திருந்தனர். இதை தொடர்ந்து இந்த வழித்தடத்துல இந்த புதிய பேருந்து மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இயக்கப்படுகிறது. S21C என்ற எண்ணில் இயக்கப்படக்கூடிய இந்த பேருந்தானது சென்னை சென்ட்ரலில் தொடங்கி மயிலாப்பூர் வரை இந்த சாலை வழியாக செல்ல இருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் தொடங்கி வழித்தடத்தில் துவங்கும் இந்த பேருந்தானது சென்னை சென்ட்ரலில் தொடங்கி சென்னை சென்ட்ரல் பல்லவன் இல்லம் இந்த மேற்கு கூவம் சாலை ராயக்கட்டை மருத்துவமனை வழியாக மயிலாப்பூரை சென்றடைய உள்ளது. இந்த பேருந்து ஒரு நாளைக்கு 20 முறை இந்த வழித்தடங்கள்ல சென்று வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து தற்போது இயக்கப்பட்டு கொடியசைத்து இயக்கப்பட்டு இயக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துவர் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரை போட்டி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. மேலும் இந்த பகுதி மக்களும் மிக மிகுந்த வரவேற்கக்கூடிய ஒன்றாகவே கருதுகின்றனர். இந்த பகுதியில தேர்தல் நடந்தபோது கோரிக்கைக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்ததாகவும் தங்கள் கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக ஆட்சி வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் அவர் நிறைவேற்றியிருக்கிறார். தங்களுக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்.